ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ராகேஷ் ஃப்ரம் லெட்ஸ் மேக் லேர்னிங் சிம்பிள் சேனல். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, சிங்கிள்டன் டிசைன் பேட்டர்ன் தியரட்டிக்கல் தான் பார்க்க போறோம், யூசிங் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ். அதே மாதிரி வந்து சிங்கிள்டன் டிசைன் பேட்டர்ன் வந்து எங்க ஜாவால இப்ப வந்து இன்பில்ட் கிளாசஸ் இருக்கு இருக்குதுன்னு தியரட்டிக்கலா பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வீடியோல பிராக்டிக்கலா எப்படி வந்து ஒரு சிங்கிள்டன் டிசைன் பேட்டர்னை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஸோ ரெண்டு வீடியோமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தியரட்டிக்கல் வீடியோனால ஸ்கிப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு புரியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்து நெக்ஸ்ட் வீடியோ போகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள்டன் டிசைன் பேட்டர்ன் என்னது? ஸோ பேரே சொல்லுவோம், இது வந்து சிங்கிள்டன். சிங்கிள்டன்னா ஒன்று தான் ஏதோ ஒரு பாயிண்ட் பண்ணுது, அந்த ஒன்று என்னென்னா ஆப்ஜெக்ட். ஸோ சிங்கிள்டன் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ வாட்டி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினச்சாலும் ஜேவியும் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் ரீயூஸ் பண்ணிகிட்டே இருக்கும், இதுக்கு கிரியேட் ஆன ஆப்ஜெக்ட் தான் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இதுதான் இந்த சிங்கிள்டனோட டெஃபினிஷன். சிம்பிளாக இங்கிலீஷில் எப்படி சொன்னால் ஒன்லி ஒன் ஆப்ஜெக்டேஷன் சொல்லிடலாம். இப்போ யாராவது இன்டர்வியூ பாயிண்ட்டாக இன்டர்வியூக்கு நீங்கள் போயிருக்கீங்க, கேட்டாங்கன்னா சிங்கிள்டன் என்னன்னா ஒன்லி ஒன் டைம் ஆப்ஜெக்டேஷன் சொல்லிட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த அவங்க நம்ம இந்த சிம்பிள் டெஃபினிஷன்லேயே அதோட எல்லா மீனிங்குமே அந்த சிம்பிள் டெஃபினேஷன்லயே இருக்கும். ஸோ நிறைய பேர் நான் நிறைய வீடியோஸ் நான் என்ன பார்த்துருக்கேன்னா சிங்கிள்டன் எங்கே யூஸ் பண்ணியிருக்கணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிப்பாங்க. நான் சிங்கிள்டன் எங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நான் இப்போ வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், எங்கே சிங்கிள்டன் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு எங்கே பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுனா எங்கே பண்ணலான்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சிங்கிள்டன் எங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்னா எப்போல்லாம் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு அதோட ப்ராப்பர்ட்டிஸ், ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அந்த டைமில் நம்ம சிங்கிள்டன் யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் நான் இப்போ ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன், லெனின்னு கொடுத்துருக்கேன், நியூ ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லெனின் ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னா ரோல் நம்பர் 1, மார்க்ஸ் 100. இது லெனின் ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ். இவன் இந்த ப்ராப்பர்ட்டிஸை இந்த லெனினுக்கு மட்டும்தான் இந்த யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் சென்ச்சு ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட், ரோல் நம்பர் 2, மார்க்ஸ் 100. இப்போ லெனின் ஒரு ஆப்ஜெக்ட், இது சென்ச்சோட ஆப்ஜெக்ட், இவங்க இதெல்லாம் அவங்களோட பர்சனல் ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி. இந்த ப்ராப்பர்ட்டிஸை அவங்களோட ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த மாதிரி யூஸ் கேஸஸ் வரும்போது நம்ம சிங்கிள்டன் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதான் மட்டுமே எவ்ரி ஆப்ஜெக்ட் ஆஸ் ஸ்பெசிஃபிக் திங், ஸோ நோ சிங்கிள்டன். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே அதோட ஸ்பெசிஃபிக் திங்ஸ் இருக்கிறதுனால சிங்கிள்டன் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து எப்படின்னா சொல்லுவோம், இஃப் யூ வாண்ட் காமன் திங்ஸ், இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு கிளாஸ் வந்து காமன் திங்ஸ் மட்டும்தான் பண்ணுதுன்னா நம்ம சிங்கிள்டன் யூஸ் பண்ணுறது தப்பே இல்லை. இங்கே வந்து ஸ்பெசிஃபிக், ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் அதோட ஸ்பெசிஃபிக் திங்ஸ் இருக்கிறதுனால சிங்கிள்டன் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த சிங்கிள்டனோட அட்வான்டேஜஸ் என்னன்னா சேவ்ஸ் மெமரி. ஸோ சேவ்ஸ் மெமரி என்னன்னா இப்போ எக்ஸாம்பிள் நல்ல ஒரு இமேஜின் பண்ணுங்கள், இதுதான் மெமரி. இப்போ நீங்கள் வந்து ஒரு 5 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட், இங்கே ஒரு ஆப்ஜெக்ட், இங்கே ஒரு ஆப்ஜெக்ட், இங்கே ஒரு ஆப்ஜெக்ட், இங்கே ஒரு ஆப்ஜெக்ட். இந்த மெமரி ஃபுல்லாக இந்த ஆப்ஜெக்ட் இருக்கும்போது அந்த மெமரியில் ஆக்குபை போயிடும். ஸோ மெமரி வந்து வேஸ்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம எப்போல்லாம் வந்து ஒரு காமன் திங் தான் இருக்குது, அது அந்த ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் திங் இல்லைன்னு நினச்சோம்னா அப்போ வந்து அது சிங்கிள்டன் ஆச்சா ஒரே ஆப்ஜெக்டாக இருக்கும். ஸோ இந்த 4 ஆப்ஜெக்ட்டுமே இருக்கிற ஸ்பேஸ் வந்து மற்ற யாராவதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ்ஸ் மெமரி. பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் என்னென்னு சொல்கிறதுனா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண எவ்வளோ டைம் ஆகும், மிஷினுக்கு வந்து நமக்கு வந்து 1 மில்லி செகண்ட் நமக்கு பெருசாக இல்லை, ஆனால் மிஷினுக்கு 1 மில்லி செகண்ட் கூட டைம் தான். ஸோ சிபியூ ரிசோர்ஸ் வேணும், சிபியூ டைம் வேணும், இதெல்லாமே வந்து சேவ் பண்ணும். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் ரூல்ஸ் என்ன, இப்போ சப்போஸ் நீங்கள் ஜாவா படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், எப்போவுமே நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர்ஸ்லாம் பப்ளிக் கொடுத்துட்டே இருப்போம். ஆனால் ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர்ஸும் இருக்குது. அந்த ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் மெயினாக எதுக்கு யூஸ் ஆகும்னா இந்த சிங்கிள்டன் பேட்டர்ன் தான் மெயினாக ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் யூஸ் ஆகும். இது இப்போதைக்கு நீங்கள் வந்து ஒரு ப்ரீஃபாக பாருங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போதைக்கு ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா, இப்போ நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா எனக்கு ஜாவா சொல்லி கொடுங்க, என்கிட்ட வந்து பர்சனலாக கேட்டாங்க, என்னோட ரிலேட்டிவ்ஸ் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாம் கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன்னா, நான் ஆல்ரெடி என்னோட டைம் அண்ட் எஃபர்ட் வந்து நான் கோர்ஸ் ஜாவா கோர்ஸுக்காக ஸ்பென்ட் பண்ணிட்டு யூடியூப்ல பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த யூடியூப் நீங்கள் பார்த்தீங்கனாவே நீங்கள் கற்றுக்க முடியும்னு சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலி என்னன்னா, அவங்க வந்து புது ஆப்ஜெக்ட், இப்போ நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ராகேஷ், நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட், என்ன கேட்டாங்கன்னா என்கிட்ட வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியுமா? ஸோ என்னோட டூப்ளிகேட் மீன்ஸ் சேம் டைம் அண்ட் எஃபர்ட் வந்து நான் திரும்பி ஸ்பெண்ட் பண்ணுமேனு கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன், ஆல்ரெடி நான் ஸ்பெண்ட் பண்ண ஆல்ரெடி டைம் அண்ட் எஃபர்ட் போட்டிருக்கேன், ஸோ அதையே ரீயூஸ் பண்ணிக்கோங்க அப்படி சொன்னேன். ஸோ என்னங்கன்னா, நான் வந்து ஒரே ஒரு ஆப்ஜெக்ட்,
என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் மல்டிபிள் டைம்ஸ் வந்து என்னோட ஆப்ஜெக்ட் ரீயூஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ரியல் வேர்ல்டில் நம்ம எப்படி லிங்க் பண்ணலாம் சிங்கிள்டனுக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள். ஜாவா ஓரியன்டாக பார்த்தோம்னா ரன் டைம் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் சிங்கிள்டன் டிசைன் பேட்டர்ன். ஸோ ரன் டைம்னா ஒரு கிளாஸ் இருக்குது ஜாவாவில் இன்பில்ட் கிளாஸ். ஸோ ரன் டைம் இன்பில்ட் கிளாஸ் யூஸ் பண்ணிட்டு நிறைய ஆப்ரேஷன் பண்ணலாம். இப்போ என்ன ஆப்ரேஷன்ஸ்னா ரன் டைம் வந்து நம்ம டைம் வாங்கலாம், அந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்கலாம். ஸோ ரன் டைமில் என்ன நடக்குது ஜேவிஎம்ல ஜேஆர்ல என்ன நடக்குதுலாம் எடுக்கிறதுக்கு எல்லாமே ரன் டைம் கிளாஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து ஆக்சுவலாக சிங்கிள் டைம் யூஸ் பண்ணி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் எதுக்குன்னா வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி சிங்கிள் டைம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம்னு ஒரு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் ட்ரை டு சப்ஸ்கிரைப் மை சேனல். இந்த வீடியோ இந்த எங்கள் சேனல் லைக் பண்ணணும், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்.